ஹலோ ஹாய், நான் வாசிக்கி. இப்போ நான் உங்களுக்கு பீட்ரூட் பவுடர் எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அதோடைய தோலை வந்து நல்லா சீவிக்கோங்க. அண்ட் இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பீட்ரூட்டில் மட்டும்தான் பவுடர் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த ஃப்ரூட் எந்த வெஜிடபிள்ஸ்லையும் நீங்கள் பண்ண முடியும். பட் மெத்தட், இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து திருவிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜார் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பொடிமா சீவுற அந்த பிளேட்ல வந்து நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப திருவுனதை பேப்பர்லயோ இல்ல டிஷ்யூ பேப்பர்லயோ இல்ல நார்மல் நியூஸ் பேப்பர் இல்லாட்டி மரம் இல்லாட்டி ஒரு தாம்பலம் எதுலேயுமே நீங்க போட்டு இதை வந்து நல்லா வெயில்ல வந்து நல்லா காய வைங்க. ஸோ ஒரு நாலு நாள் நல்லா காயட்டும். இது காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைக்க போகிறோம். இது ட்ரை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் வரும், கொஞ்சம் கூட இதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டோம். பாருங்க, இதுதான் பீட்ரூட் பவுடர் ரெடி. இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். அண்ட் இதை வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.